அவர் எப்படி வெயிட் போடுறாங்க ஒரு பழங்கால முறையில் சொல்ல ஆரஞ்சு இல்லவா வணக்கங்க மக்களே, நம்ம ஞாயிற்றுக்கிழமை பெருந்தர் சந்தை போயிருந்தேங்க. சந்தை போனேனையுமே அங்கே போன ஒரு கடைக்காரரு குழந்தை வந்ததுனையுமே எதுவுமே எதிர்பார்க்காம கேரட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னு எங்கே போனாலும் எங்கள் வெள்ளோடு சந்தைக்கு வந்தாலும் அப்படி தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளோடு சந்தை சனிக்கிழமை எப்போவுமே கூடுங்க. அந்த அன்றைக்கி ஒரு வள்ளிக்கிழமை சலங்கையாட்டமும் இருந்தது கட்டி நானும் கீதாவும் அங்கே போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தர் வர வேண்டியதாச்சுங்க. ஸோ நானும் கீதா அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கீதாவோட அம்மாவும் கீதாவோட அம்மத்தையும் வந்துருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தைக்கு அந்த பக்கம் போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு காய்கறி இல்லை, எல்லாம் தீந்துருச்சா? இதா எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்லை. இதா இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இல்லை இவ்வளோ பெரிய சந்தை இல்லை, ஒரு காய்கறியோட இல்லையா? சீரியஸாக வந்து மாதிரி இல்லையா? எனக்கு எதுவுமே பிடிக்கல. இல்லை உனக்கு பிடிச்சிருக்கோன்னு எப்படி சொல்கிறேன்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கு உனக்கு. மக்களே எப்படி என்னென்னு சொல்லுங்களேன். நீங்களே உங்கள் வீட்டில் இது மாதிரி தானே இல்லை எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய பெருந்தர சந்தையில் எந்த காய்கறியுமே பிடிக்கலையாமல் கேட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லையாமல் நீ என்ன கணக்கு போடுறாங்க, என்ன அடுத்து பிளான் போகிறான்னு எனக்கு தெரில. ஒரு ரேட்டு ஜாஸ்தி. கடைசியாக அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. நிறைய பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு போகிற வழியில் டாய்ஸு இந்த ஸ்நாக்ஸ் கடையில் அவனையில் காட்டி கூட்டி போகிறக்குள்ளே போகும்போது நான் இருந்து டாய்ஸ் கடையில் நின்னா தான் டாய்ஸ் வேணுங்கிறான், ஸ்நாக்ஸ் கடையில் நின்னா ஸ்நாக்ஸ் வேணுங்கிறான். சமாளித்து அவனை கூட்டிகிட்டு போகிறக்குள்ளே போகும்போது நான் இருந்து குழந்தைங்களை சந்தைக்கு கூப்பிட்டு போனால் நல்லா பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைங்க வந்து சந்தைக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். ஆனால் அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறதே பெரும் வேலை. ஒருத்தர் பொருள் வாங்க போனாங்கன்னா அவனை வந்து கை பிடிச்சி எங்கேயும் போகாமல் கூப்பிட்டு போகணும்னு பெரும் வர்க்குது. கையை பிடிச்சா கையை பிடிக்க வேண்டாம்ப்ப நான் நடந்து போகிறேன் அப்படிங்கிறான். ஸோ அதனால் அவனுக்கு கேர்ஃபுல்லாக வந்து முன்னாடி விட்டு அவனை வந்து நடக்க வைக்கிறது பெரும் இது. ஏன்னா கீதா வந்து காய்கறி வாங்குறதில் எங்கே நல்லா இருக்கும் பார்த்து வாங்குறது அவங்க மும்மரமாக இருந்தாங்க. ஸோ இவனை நான் ஃபாலோ பண்ணுறதே எனக்கு முக்கியமான டாஸ்க்கு. ஸோ அவங்க அத்தையுமே ரெண்டு அத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு கூட்டு நாங்கள் சந்தைக்கு செலவு பண்ணிட்டு நாங்கள் கொஞ்சம் ஒரு வீட்டில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க. மடி ஜூஸ் குடிக்க ஒன்றா வரல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஒவ்வொரு விலையாக கேட்டு போயிருந்தோம். இந்த விவசாயிகளும் சந்தையில் என்ன விலைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முட்டைக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாவில் வந்து 40 ரூபாய்க்கு இருந்ததுங்க. காலிஃப்ளவர் அதே மாதிரி 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா. ஸோ எல்லா ரகத்துமே வந்து காலிஃப்ளவர் வந்து ரேட் வச்சுருந்தாங்க. 40, 2, 30, 1, 30. நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறோங்க. ஈரோட்டிலேருந்து வெள்ளோட்டில் நாங்கள் சனிக்கிழமை சந்தை இதை விட்டுட்டா ஞாயிற்றுக்கிழமை சந்தை பெருந்தர் வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடப்பட்ட நாளில் ஏதாச்சும் ரொம்ப தேவைச்சுன்னா செவ்வாய்க்கிழமை கனாவூர் சந்தை, திங்கக்கிழமை இருந்தால் அனுமதி சந்தை போயிடுவோங்க. உங்கள் ஊரில் என்னென்ன கிழமையில் சந்தை கூடும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கிறத அதையும் கமெண்ட் பண்ணிங்க, காய்கறி எப்படி ரேட் சொன்னீங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருந்தர் வந்து அந்த பக்கம் செட்டு போட்டாங்க. செட்டு போட்டது இடம் பிடிக்காமல் ரோடு ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து கீதாவோட அம்மா, அதாவது என்னோட மாமியார். அவங்க பார்த்தீங்கன்னா கீதாவோட தாய் மாமா ஒய்ஃப் அத்தை எனக்கு அத்தையும் தான் சொன்னாங்க. அத்தை முறை தானே ஆகும், அத்தை முறை தான் ஆச்சு. ஒரே கோவிலும் கட்டி அந்த முறை வந்து மாறி வர மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக ட்ரை பண்ணிட்டோம். ஒரு தாட்டி வணக்கம் அப்படியே செய்ய மாட்டேதான். தக்காளி வந்து வீட்டில் எல்லாருமே பொறுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இவனுக்கு என்னாச்சுன்னா நானும் தான் தக்காளி பொறுக்கும், எனக்கு ஒரு குண்டா வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அப்படினு வந்து குண்டா விடுத்து தக்காளி பொறுக்க ஆரம்பிச்சுட்டான். கடைக்கார அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா தக்காளி நசிக்கிட்டீங்கன்னா நான் வேலைக்கு உனி வச்சுக்குவங்கிய நீ இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பொறுக்கி போட்டே இருந்தாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வரும்போது இது மாதிரிலாம் சேட்டைகள்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியும். நான் இப்போ தான் வந்து அதெல்லாம் உணர்கிறேன். அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, நான் எங்கள் அம்மாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருப்பேன்னு இதை பார்க்கும்போது எனக்கு தெரியுதுங்க.
அவனிது பொறுக்கணும் தான் இத்தனை நைஸாக வந்து அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன். அவனிது பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கிட்ட நான் பொறுக்கணும் அந்த பக்கம் வச்சுட்டாங்க. என்ன சண்டை கட்டிகிட்டு இருக்கிறனால டாட்டா ஏசு அந்த சந்தையில் வந்து மேவக்கு வந்து கிளவக்கு கூப்பிட்டு வர்றாங்க. படுத்தவெல்லாம் கட்டிட்டாங்க, இந்த வண்டி வர்றதுனால படுத்தவெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடுது. அதனால சண்டை கட்டுறாங்க, நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு சதை எடுத்துகிட்டு போங்க, தலையில் வண்டி உள்ள ஓடிட்டு போவேன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் வந்துருச்சு. இவங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த காலத்து முறையில் போயிட்டு போடுறாங்க, சில அளந்து போட்டாங்க. ஸோ வித்தியாசமாக வச்சு நல்லா வச்சு பொருள் மூக்குதியில் இப்போல்லாம் குத்துறாங்களே, என்ன மூக்குத்தி அதிகமாக சின்ன தொட குத்துறாங்க. இவ்வளோ பெரிய மூக்குத்தியெல்லாம் முத தூக்கி இருந்தாங்க. ஸோ இது மாதிரி தர சிலையெல்லாம் பார்க்கும்போது பயங்கர நினைவு வருச்சு. நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். இப்போ நிறைய பேர் எல்லாம் டிஜிட்டல் மீட்டர் போயிட்டாங்க. இந்த மீட்டர் இதில் அதிகமாக யாரும் வாங்குறது இல்லை. அந்தளவுக்கு இது கரெக்டாக துல்லியமாக இருக்கிற மாதிரி நிமோ அப்படின்னு சொல்லி யாரும் இதில் வாங்குறது இல்லை, சேல்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா இதில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அளந்து தான் போடுறாங்க, அளந்து போட்டுமே பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போடுறாங்க. ஸோ இந்த மனசு தான் போதும், ஒரு ஹாப்பி ஃபீலிங்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து நேந்திரம் பழம் வந்து அத்தை வாங்கினாங்க. ஒரு பழம் 5 ரூபா சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. ஈதாவுக்கு வந்து பச்சை நாடை தான் பிடிக்கும் எப்போவுமே, அதனால் பச்சை நாடை கேட்டு பார்த்தாங்க இல்லை. அதனால் அத்தை வந்து நேந்திரம் பழம் வாங்கிட்டு 4 கண்டில் கொடுத்துட்டாங்க. அத்தை வீட்டுக்கு ஒரு நாள், எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கொண்டு போங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. வெயிட் பண்ணு, நீ சொல்லு என்ன கலர் வேணும்னு. ம், சொல்லு. ஆரஞ்சா, எல்லோவா, ப்ளூவா? வீட்டிலேருந்து கிளம்பி சந்தைக்கு வரும்போது மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. ஸோ 1 ஹவர் சுற்றிட்டு வெயில் ரொம்ப அதிகமான கட்டி ஸோ சோடா கடைக்கு வந்துட்டோம். சோடா கடைக்காரனும் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து அபுனித் என்ன பண்ணிட்டா, சைடு கேப்பில் வந்து அவர் ஓப்பன் பண்ண அபுனித்து ஓப்பன் பண்ணாருங்க. ஆனால் அபுனித் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே நைஸாக பின்னாடி போய் உள்ளேருந்து அவன் பாட்டுக்கு எடுத்து முடக்கு முன்னு குடிச்சிட்டான். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா, ஆரஞ்சு ஜூஸுமே எலுமிச்சோட ஜூஸுமே குடிச்சிருந்தேங்க. ஸோ ஜூஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அண்டு 20 ரூபா. அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்குமா நீங்கள் காசு கேட்குறீங்க, வாங்கி குடிங்கம்மா, ஒரு நாள் தானே வரீங்க, நீங்கள் காசெல்லாம் கேட்காதீங்கம்மா அப்படிங்கிறாரு. காசு கேட்காம விலை தெரியாமல் நம்ம அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம குடிச்சிட்டு, ஐயோ இவ்வளோ விலையா சொல்லியிருந்தால் குடிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் விலையை கேட்டு நம்ம பொருள் வந்து குடிக்கிறது தப்பு இல்லைங்க. ஏன்னா விலையை கேட்காம குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனையாயிரும். பிரச்சனையாகிறதா என்னமோ நமக்கு அங்கலாப்பாக இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய டைம் நான் நடந்திருக்கு. உங்களுக்கு அது மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத. அப்படி இந்த எப்படி இருக்குது யார் என்ன ஜூஸ் வாங்கினாலும் அதிலெல்லாம் போய் டேஸ்ட் பார்த்துட்றேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, எப்படி இருக்குது ஐஸ் கட்டி போட்டுருந்துச்சு ஒரு சிலதில், சளிக்குது பிடிச்சிக்குமோ எனக்கு வந்து ஒரு சில பயம். இது மாதிரி ஃபுட்டு ஜூஸ் வந்து அடிக்கடி வாங்க மாட்டேங்க. மந்த்லி வந்துட்டு வெளியே போனால் மட்டும்தான் இது மாதிரி வெளியில் சாப்பிட்றது ஜூஸ் குடிக்கிறதெல்லாம். ஸோ ரிப்பீட்டடாக அப்படின்றது இந்த மாதிரி தரமாட்டேங்க, ஏன்னா ஹெல்த் இஷ்யூ வந்துடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சார், ஸ்நாக்ஸ்க்கு போயிட்டு போயிருங்க. வீட்லேயே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, வாங்கிட்டா மறுபடியும் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் வந்து அவனை அப்படியே கையை பிடிச்சிட்டு வாடா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுங்க. வா வீட்டுக்கு போகலாம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் நடக்கவே மாட்டிகிறான், அப்படியே ஜம்படியே தொத்திக்கிறான். பெருந்தர் சந்தையில் தமிழ் அழகில் விட, ஸோ நம்ம வெளியே இந்த நார்த் ஸ்டேட்லேருந்து வந்தால் பார்த்தீங்களா, ஹிந்தி ஹிந்தி பேசுகிறீங்க ரொம்ப அதிகம் போயிருங்க. அந்த இன்ஃப்ராடெக்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கேருந்து வரீங்க ரொம்ப அதிகம். ஸோ சந்தையிலலாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே ஒரு குட்டி நாயை பார்த்துட்டு அப்படின்னுக்கு ஒரு லவ் வந்துருச்சு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? ஆ, எடுத்துகிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு பாய் சொல்கிறேன். பாய் சொல்கிறேன், வரவே மாட்டேதான். வீட்டில் பெரிய நாய் கண்ட பயம், அது மாதிரி குட்டி நாய் கண்ட அவனுக்கு சைஸ் தானே, அதை பார்த்து அது விளையாட்டு பொருள் மாதிரி அவனுக்கு விளையாண்டு இருந்தான். எங்களுக்கு என்ன ஒரு பயம், தூரத்தில் குட்டி நாயோட அம்மா இருந்துச்சு. எங்கேயாச்சும் அந்த நாய்க்கு நம்ம குட்டி ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடிக்கு வந்துடுமோ என்னமோ அந்த பயம் வேறு எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த குட்டி நாய் அழகாக பார்க்க அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு போகலாமான்னு தான் போய் ஆசை. பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே நாய் இருந்துச்சு, அதை பாருங்க பிளாக்கி, அதான் எங்கள் அம்மா. ஒன்றும் பண்ணலை, அது வரக்குள்ளே நாங்கள் அப்படியே இடத்த காலி பண்ணிட்டேங்க.
ஸோ இடத்த காலி பண்ணிவிட்டு சந்தையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து உடைக்க போகிற துணிகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேங்க. இந்த கட்டில் கடையில் போட்டிருப்பாங்க திருந்தர் போகிற வழியில் சந்தை போகிற வழியில். ஸோ குவாலிட்டி நல்லாத்தான் இருக்குது, ஏன்னா திருப்பூரில் வெயிட்டேஜில் எடுத்து வந்து இது பண்ணாங்க. ஸோ நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு மழை விட்டு வாங்கிருச்சுங்க. அந்தளவுக்கு மழை சட்ட சட்ட சட்டத்திலுமே ஒரு 10 நிமிஷம்தான் மேஞ்சிருக்குங்க. நல்ல ஹெவியான மழை ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால் படுத்தோல்லாம் போட்டு அவருக்கோ வியாபாரப்போ இதாகிடுச்சு. எனக்கு துணி நினைஞ்சிச்சுன்னு இதாக முடியுங்க. நான் வந்து ஒரு 2 சாக்ஸ் 2 டீஷர்ட் இருந்தேன், இதை நைட் பேண்ட் மட்டும் எடுத்திருந்தாங்க. அப்போ அபினித் கொண்டு வந்து ஒரு 2 சாக்ஸ் மட்டும் எடுத்திருந்தோம் வீட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபினித்தோட தோடு வந்து இப்போ வந்து கீதா தான் போட்டிருக்கு, சின்ன தோடு. அது என்னாச்சுன்னா மதுரை லாஸ்ட் டைமு வள்ளிக்கும்பி போகும்போது கல் விழுந்துருச்சு அப்படியோ. ஸோ அதனால் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ பிறந்த சிறுவனாக தான் போயிருந்தோம். அங்கே வந்து கல்லுக்கு பதிலாக தோடையை மாற்றலான்னாங்க. ஸோ நாங்கள் வச்சுருக்கிறது 800 கிராம் 800 குண்டுமணி 8 குண்டுமணி. அதனால் வந்து போட்டு 4 குண்டுமணி இருந்தாங்க. அதே 8000 ரூபா சொன்னாங்க, 8000 ரூபா 6000 ரூபா சொன்னாங்க. அதனால் நீங்கள் கல் மட்டும் வச்சு முடிச்சுட்டு கல் மட்டும் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டேங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் ட்ரெஸ் ஒன்று பார்க்கலாங்க. ஸோ சென்னை வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு போகணும். சரி, வீட்டில் போகிற ட்ரெஸ் இல்லை, வச்சு போகிறது வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். சென்னை போகும்போது அந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் சொல்லிச்சோம். ட்ரெஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டுங்க, டைம் ஆகிட்டே இருந்ததுங்க. ஸோ அதனால் நானும் இதை வீட்டுக்கு மாட்டேங்க. அடுத்த வீட்டில் சந்திப்போம், பாய்.